சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி, ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி, ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா எட்டாவது ராசி, ரகசியங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி, மர்ம ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி, ஆயுளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ரொம்ப பலம் பெற்றிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சகோதரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒருத்தங்களுக்கு வந்து நல்ல சொத்து சுகத்தோடு வாழ்கிறாங்க, அண்ணன் தம்பிகளோட நல்லா ஒற்றுமையாக வாழ்கிறாங்க, பங்காளிகளோட வந்து ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்று அமர்ந்திருந்தால் தான் அந்த யோகங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய உச்ச கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்கிறக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். ஏன்னா பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதும் உங்கள் ராசியாதிபதி வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறதும் வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்பு. அதன் அடிப்படையில் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு முயற்சிகளுமே எடுக்காமல் அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். ஒரு எதிர்பாராத போஸ்டிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல தசாபுத்தி நடந்துட்டுருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில் வந்து ஒரு தொழில் மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். ஏன்னா பத்தாம் அதிபதி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால இந்த பலனை எல்லாமே வந்து ஏற்படுத்துவார். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பொறுப்புகள் வந்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து கௌரவ கிரகம்னு சொல்லக்கூடியது தான் சூரிய பகவான். அவரே வந்து பத்தாம் அதிபதியாகி உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால கௌரவம் புகழ் இதெல்லாமே வந்து கிடைக்கிறக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா ரெண்டு வெப்ப கிரகம்னு சொல்லக்கூடியது, ஏன்னா சூரியனும் வந்து வெப்ப கிரகம், செவ்வாயும் வந்து வெப்ப கிரகம், அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறனால ஒரு சிலருக்கு வந்து இந்த சூரிய திசையோ இல்லை செவ்வாய் திசையோ நடந்துட்டு இருந்ததுன்னா வந்து உடல் ரீதியாக வந்து வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. உடம்பை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து எட்டாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார். லாபாதிபதி வந்து தனஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செஞ்சு உங்கள் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை வந்து இந்த புதனை வந்து பார்க்குறார். அப்படிங்கும்போது தன லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும். பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து தனஸ்தானத்தை பார்க்குறதுமே லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால பொருளாதார வரவுகளை வந்து தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. எப்பவுமே தனஸ்தானத்துக்கு வந்து லாபாதிபதி வந்து வர்றது வந்து பொருளாதார வரவு சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து இந்த பதினொன்றாம் அதிபதி தான் வந்து ஏற்படுத்துவார். அப்போ அதன் அடிப்படையில் தனஸ்தானத்துக்கு வந்து புத பகவான் வந்திருக்கிறனால தனத்தை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும். உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால மன தைரியம் வந்து அதிகரிக்கும், முயற்சிகள் வந்து வெற்றி அடைகிறக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து அஷ்டாசம சனி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே சனி திசையோ சனி புத்தியோ நடந்துனா தான் அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன மைனஸான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். மற்றபடி வந்து வீடு வண்டி வாகனம் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன மைனஸான அமைப்புகள் வந்து ஏற்படும். மற்றபடி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து கேது பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு எந்த ஒரு கிரகம் போனாலுமே வந்து யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி.
அதன் அடிப்படையில் கேது சியோ இல்லை கேது புத்தியோ நடந்துச்சுன்னா ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு சில தடைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஐந்தாம் இட விஷயங்கள் என்னென்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு இந்த ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நல்ல ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. சரியான ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. மற்றபடி மற்ற கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்ததுன்னா நல்ல யோகமான பலன்கள் தான் வந்து உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான், பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அதே சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து, பனிரெண்டாம் அதிபதி வந்து பலம் பெற்று குருவுடைய பார்வை வந்து வாங்கிறதுனால நீங்கள் வந்து படுத்து தூங்குனீங்கன்னா நிம்மதியான தூக்கம் வந்து வரும். செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா சுபவிரய செலவுகள் தான் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் வந்து வாங்குவீங்க, அது சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு சுபவிரய செலவு தான் வந்து நடக்கும். ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டால் தான் தேவையில்லாத அசுப விரய செலவுகள் ஏற்படும். சுபகிரகங்கள் வந்து சம்மந்தப்படுறதுனால சுபவிரய செலவுகள் தான் வந்து ஏற்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர திசையோ இல்லை சுக்கர புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலம் இல்லை வேறு ஊருக்கு போயிட்டு வரோன்னு நினச்சிட்டு இந்த வீக்கெல்லாம் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழல் வந்து ஏற்படும். வெளியில் ஒரு சிலர் வந்து வெளியில் தங்கி வேலை பார்க்கறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். ஏழாம் அதிபதி வந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு சில தடைகள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால ராசி அதிபதி வந்து பலம் பெற்றுட்டாலே வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்பட்டுரும். அதன் அடிப்படையில் உங்கள் ராசி அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கிறது, பனிரெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது, பனிரெண்டாம் அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்பு தான் உங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகள் வந்து ஒரு நல்ல அமைப்பில் தான் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால வீட்டில் வந்து சுபகாரியங்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். சரி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து வழிபாடு பரிகாரம்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செவ்வாயினால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு யோகமான பலன்கள் வந்து நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, இதோடு என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.